ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபைல் அப்லோடிங் வரல எப்படி பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு லாங் கேப் விட்டாச்சு. பைத்தான் சைஸ் வீடியோ எடுத்தாச்சுன்னு எடிட் பண்ணலை. சீக்கிரமாக இந்த வீடியோ வந்துடும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த ஃபைல் அப்லோடிங் வல்ல அப்படிக்கு வந்து ஒரு வெப்சைட் தேவை. ஸோ அந்த வெப்சைட்டு போய் நான் என்ன பண்ணேன்னா மெட்டஸ்பேடபிள் டூ ரன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து அந்த வல்ல அப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெட்டஸ்பேட்டோட ஐபி நம்மளுக்கு தெரியணும். அதனால் சூடோ ஆப் ஸ்கேன் ஐஃபன் எல் லோக்கல் போஸ்டில் இருக்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது மெட்டஸ்பேட்டபிளோட ஐபி அட்ரஸ். ஐ ஜஸ்ட் காப்பி இட். இப்போ நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அந்த ஐபி அட்ரஸ்க்கு போட்டுவோம். ஜஸ்ட் வைப்போம். ஓகே, ஒரு டிவிடபிள்யூ ஓப்பன் பண்ணுங்கள். டிவிடபிள்யூன்றது ஒரு வேலபிளான வெப் அப்ளிகேஷன். அதில் நம்ம எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு நிறைய வல்லபடி இருக்குது. இதில் நம்ம வந்து அப்லோடுன்ற வல்லபடி பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே எப்படின்னா சூஸ் ஏ இமேஜ் டு அப்லோட். ஒரு இமேஜை சூஸ் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணுறது கேட்கும். லைக் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பண்ணுறோன்னா அந்த இமேஜை அப்லோட் பண்ணணும்னா அந்த மாதிரி தான். இன்ஸ்டாகிராமில் இந்த வல்லபடி இருக்காது, நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேணாம். ஜஸ்ட்டாக ஜஸ்ட் நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணி ஒரு பிஹெச்பி ரிவர்ஸ் ஷெல் நம்ம வந்து ஒரு கிரியேட் பண்ணணும். நீங்கள் வந்து ரிவர்ஸ் ஷெல் இது வந்து ஒரு பிஹெச்பி ஷெல்லுக்கான கோடு. இது நம்ம வந்து ஒரு பிஹெச்பி கோடு. நம்ம இதை வந்து ஒரு பிஹெச்பி கோடு இது மூலமாக ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம அப்லோட் பண்ணி நம்ம வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்கலாம். பட் நான் இப்போ இந்த கோடை நான் ரெடி யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் வந்து வீவ்லின்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது. வீவ்லி ஹைஃபன் ஹெல்ப்னு கொடுங்க. ஸோ உங்களுக்கு வீவ்லின்றதை பற்றி உங்களுக்கு இது தெரியலனா இந்த ஹெல்ப் கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வீவ்லி இன்னும் இன்ஸ்டால் பண்ணலன்னா சூடோ ஏபிடி இன்ஸ்டால் வீவ்லி. ஸோ அது இன்ஸ்டால் ஆயிரும். இது எல்லாம் லினக்ஸ்லையுமே ஒர்க் ஆகும். நான் லைக் உபுண்டு யூஸ் பண்ணி இதுலேயே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருவேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹெல்ப் கமெண்ட் வச்சு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஜென்ரேட். ஜென்ரேட்னா நம்ம வந்து ஒரு பிஹெச்பி ஃபைலை கிரியேட் பண்ணுறது. அந்த பிஹெச்பி ஃபைல் அப்லோட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஜென்ரேட் ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். வீவ்லி ஜென்ரேட். தென் வந்து இங்கே ஒரு நம்ம பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்கணும். இதுக்கு நான் என்ன கொடுக்குன்னா சைபர் ஆக்சன் கொடுக்குறேன். தென் வந்து எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகணும்னு சொல்லி ஒரு பாத் கொடுக்கணும். நான் இதே பாத்தில் அப்லோட் டாட் பிஹெச்பின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஜென்ரேட்டட் அப்லோட் டாட் பிஹெச்பி வித் பாஸ்வேர்ட் சைபர் ஹேக்ஸ் சொல்லி வந்துடுது. ஸோ நம்ம இப்போ இதை ப்ரௌஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே நான் வந்து செக்யூரிட்டி லெவல் லோவில் மாற்றிடுறேன். ஏன்னா ஹையில் நம்ம அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா ஹைன்றது வந்து எந்த வெள்ளட்டுமே இல்லாதன்றது தான் ஹைன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து அந்த அப்லோட் டாட் பிஹெச்பி வந்து நான் இதில் கொடுக்க போகிறேன். அப்லோட் டாட் பிஹெச்பி. ஓகே, இப்போ நான் அப்லோடு கொடுக்குறேன். ஓகே, அப்லோட் ஆகிடுது. அப்லோட் ஆனவுடனே அந்த பாத்தும் நம்மளுக்கு இங்கே காட்டிடுது. ஆக்சுவலி இது எங்கே இருக்குன்னா அப்லோட் வல்லபடி இந்த ரெண்டு டேரக்ட்ருக்கு பேக்கில் போய் ஹேக்கபிள் அப்லோட் அப்லோட் டாட் பிஹெச்பின்னு சொல்லி ஒரு டேரக்டில் இருக்குது. ஸோ நான் இதை காப்பி பண்ணிடுறேன். ரெண்டு டேரக்ட் பேக் போனோன்னா கரெக்டாக டிவிடபிள்ல வரும் கரெக்டாக. ஸோ இதை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுக்கறது முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா டெர்மினலில் போய் டெய்லி அதோட பாத் கொடுக்கணும். ஆக்சுவலி இதுதான் அதோட ஃபுல் பாத். அந்த அப்லோட் டாட் பிஹெச்பி எந்த பாத்தில் போயிருக்குன்னு நம்ம வந்து வீவில் கொடுக்கணும். நான் கொடுத்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ஒன் பிட் நான் இங்கே வந்து ஹெச்டிபிஎஸ் கொடுக்கலாம். ஹெச்டிபி ஐபி டிவிடபிள் ஹேக்கபிள் அப்லோட்ஸில் அப்லோட் டாட் பிஹெச்பி தென் வந்து சைபர் ஆக்சன்ட் பாஸ்வேர்டு.
இது இப்போ நான் இதை ரன் கொடுக்குறேன், இதை நீ இங்கேயும் ரன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் கிடச்சிட்டு தான் பார்க்கலாம். ஐடி எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் கிடச்சிருச்சு. ஸோ நான் இங்கே ஐடின்னு சொல்லி இந்த கமெண்டை கொடுத்தவொடனே எனக்கு வந்து ஐடியோட கமெண்ட் இங்கே வந்திருக்கு. தென் வந்து இங்கே வந்து ஒரு செக்ஷனும் க்ரியேட் ஆகிருக்கு, WWW டேட்டாவில் ஐபியில் எந்த பாத் இருக்குன்னு சொல்லி காட்டுது. நான் வந்து இப்போ ஹூ அமை கேட்குறேன், WWW டேட்டாவில் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் ரிவர்ஸ் கனெக்ஷன் கிடச்சிருச்சு, இந்தமாரி ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை நீங்கள் வல்லபடி கண்டுபிடிச்சிங்கன்னா, லைக் சிடிஎஃப்ல கூட நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் ரூட் ப்ரிவிலேஜஸ்க்கு எப்படி எடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் அதுக்கு தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சிடிஎஃப் ஹோம், ஓகே இங்கே வந்து என்னென்ன யூஸர் இருக்கான்னு சொல்லி காட்டி எடுத்து, ஸோ இது மூலிமா நீங்கள் ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்கலாம் வியூவ்லின்ற டூல் மூலிமா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ லோ லெவலில் தான் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு வந்து ஹை லெவலில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு சின்னதாக ஒரு ஹெல்ப் தேவை, லைக் பக்ஸூட் நம்மளுக்கு தேவை. ஓகே நான் பக்ஸூட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இதை நான் எக்ஸிட் பண்ணிடலாம், கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆயிரும். தென் அப்லோட் அட் பிஹெச்பி நான் போய் ரிமூவ் பண்ணிட போகிறேன். இப்போ சிடி பேர் க்ளோஸ், இங்கே வந்து எங்கே இருக்குன்னா, ஓகே அப்லோட் அட் பிஹெச்பி இருக்கா, அதை ரிமூவ் பண்ணிடலாம். சோரோ ரிமூவ் அப்லோட் அட் பிஹெச்பி, ஓகே இப்போ அப்லோட் அட் பிஹெச்பி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் போயிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சேம் விவி டூவில் போய் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். விவ்லி பாஸ்வேர்டு வந்து சைபர் ஹேக்ஸ், சாரி ஜென்ரேட்னு கொடுக்க மறந்துட்டோம், ஜென்ரேட் சைபர் ஹேக்ஸ். இதோட பாத் வந்து அப்லோட் டாட் பிஹெச்பி டாட் ஜேபிஜி. லைக் இது வந்து இங்கே நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, ஒரு இமேஜை வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இமேஜோட இன்ஸ்டன்ஷன் வந்து ஜேபிஜி இல்லைன்னா பிஜி பிஜேஜி. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் நீங்கள் கொடுத்து ஒரு க்ரியேட் பண்ணிக்கங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு பிஎஃப்பி ஃபைல் தான், பட் எக்ஸ்டென்ஷன் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் அவ்வளோதான். நான் எட்டு கொடுத்தேன்னா ஜஸ்ட் அப்லோட் ஆயிருக்கு, ஒரு க்ரியேட் ஆயிருக்கு. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பக்ஸூட் ஆன் பண்ணி வச்சாச்சு. ப்ராக்ஸி இப்போ நம்ம ப்ராக்ஸி கனெக்ட் பண்ண போகிறோம் ப்ரௌசரில். ஓகே கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து அப்லோட் டாட் பிஹெச்பி டாட் ஜேபிஜி வந்து கொடுக்கணும். இது ஒரு அப்லோட் டாட் பிஹெச்பி டாட் ஜேபிஜி ஓப்பன் கொடுத்துட்டு, இப்போ நான் அப்லோட் கொடுத்தேன்னா எனக்கு பக்ஸூட்ல போய் இங்கே கேப்சர் ஆயிருக்கும். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எக்ஸ்டென்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். எக்ஸ்டென்ஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபார்வர்டுன்னு கொடுக்க போகிறேன். ஃபார்வர்ட் கொடுத்தோடனே எனக்கு அந்த அப்லோட் அட் பிஹெச்பி அப்லோட் ஆயிடுத்து. இது போன மாட்டி நம்ம அப்லோட் பண்ணுவேன் பிஹெச்பியில், ஏன்னா அது உங்கள் முன்னாடி தான் நான் அப்போ அதை ரிமூவ் பண்ணினேன். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிடலாம். இதோட பாத் வந்து சாரி நீங்கள் இந்த ஹெச்டிபிஎஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு எரர் வரும். ஸோ நீங்கள் ஹெச்டிபி கொடுங்க, அது வெப்சைட்டை பொறுத்தா ஹெச்டிபியா இல்லை ஹெச்டிபிஎஸ்ஆன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்கணும், சைபர் ஆக்ஸாக நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தேன். ஸோ அதை கொடுத்துட்டு இங்கே ரன் பண்ணி விட்டுறேன், தென் இங்கேயும் ரன் பண்ணுறேன். ஓகே ஐடி, ஓகே நம்மளுக்கு இப்போ வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் கிடச்சிருச்சு போன வாட்டி போலயே. ஸோ நான் இப்போ லோ லெவல் மீடியம் லெவல் ரெண்டுத்துலையும் நம்ம எப்படி அப்லோட் பண்ணி நம்ம எப்படி வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்கிறது சொல்லி கொடுத்துட்டேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒரு ரியல் டைம் வெப்சைட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் எந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணான்னா இப்போதைக்கே எனக்கு எந்த வெப்சைட்டும் தெரியல, தெரிஞ்சுன்னா நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். இன் கேஸ் நான் அதை மறந்துட்டேன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி நான் பார்த்து சொல்கிறேன். ஹூ அம் ஐ WWW. ஸோ தேங்க்யூ காஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படியும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹேக்கிங்கோட ஃப்ரீ ரிசோர்ஸ்லாம் கிடைக்கும். தென் ஃப்ரெண்ட்ஸோட டெலிகிராம் சேனல் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அவங்களும் ஒரு சில ரிசோர்ஸ்லாம் கொடுப்பாங்க, நீங்கள் அதிலையும் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.